தேவனுடைய மகத்துவமான நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. கேள்வி எண் 712, க்வெஸ்சன் நம்பர் 712, 712 உங்கள் முன்னதாக வீடியோ வடிவிலே கொண்டு வருகிறேன். கேள்வி: ஒரு ஊழியரின் உலக வாழ்க்கை கனியற்றதாக உள்ளது. பொய், பண ஆசை, இச்சை, சுயநலம். ஆனால் அவர் ஜெபிக்கும் போது அக்னி இறங்குகிறது, அற்புதம் நடக்கிறது, கட்டுகள் உடைகிறது என்கின்றனர். இது எப்படி? விளக்கம் தாருங்கள் சகோதரரே என்று ஒரு கேள்வி என்னிடத்துல வந்தது. அதற்கான பதிலை உங்கள் முன்னதாக நான் எழுதியதை நான் வாசிக்கிறேன். பதில்: வேதம் மிக தெளிவாக நமக்கு எச்சரிக்கையை கொடுத்துள்ளது. பழைய நியமன காலத்தில் இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் என்றார். இது மத்தேயு 23 முதல் 3 வசனங்கள். நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இந்த வசனத்தை தான் பல தடவை கேட்டிருக்கிறோமே என்று உங்களுடைய பழைய நினைவுகள் மாத்திரம் மூடி இருக்கும். அதை வார்த்தைகளை நீங்கள் குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. நான் அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த வார்த்தை நம்ம கவனிக்கணும். அவர்கள் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் என்றார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ நிலைமை இன்னும் நெருக்கப்பட்டு விட்டது. நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றின் நின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார் என்று பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு 2 கடிதத்துல எழுதும் பொழுது 3:10-11 வசனங்களிலே நாம் பார்க்கணும். பவுல் என்ன சொல்றாரு? என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு என்ன இருந்தது? இத்தனை குணாதிசயங்கள் இருந்ததை அவர் அங்கு காண்பிக்கிறார். 2, ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். 1 Cor 4:16 வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறதை பார்க்கிறோம். 3 குறிப்பு: நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் அப்படின்னு 1 Cor 11:3. 4 குறிப்பு: அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அவைகளுக்கு எங்க போறான்? முன்னாடி நடந்து போறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். இது யோவான் 10:4-5 வசனங்கள். ஆடுகளுக்கு பின்னாடி போறல, விரட்டிக்கிட்டே ஓடுறது இல்லை, ஆடுகளுக்கு முன்னாடி போகணும். அதாவது அவன் எப்படி போறானோ, அவன் எந்த வழியில போறானோ, அதுக்கு பின்னாடி ஆடுகள் போகிறது. இதை சொன்னது இயேசு கிறிஸ்து. யோவான் 10:4 வசனங்களில நாம் பார்க்க முடியும். 5 குறிப்பு: சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் அப்படின்னு பிலிப்பியர் 3:17 வசனத்துல பார்க்கணும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி
நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். சரியா? நாங்க பேசுறது பேசுவோம், ஆண்டவர் எங்க வாயில இருந்து பயன்படுத்துறாரு, மேடையில இருந்து பலிபீடத்துல இருந்து பேசுறோம், அதனால ஆண்டவர் சொல்றத நீங்க கேளுங்க, என்னை பார்க்காதீர்கள் அப்படின்னு அண்ணாச்சிமார்கள்லாம் பயங்கரமா சொல்லுவாங்க. ஊழியக்காரன்ற பெயர்ல பேசக்கூடிய ஜனங்கள். பைபிள் அப்படி சொல்லல. திரும்ப இன்னும் குறிப்புகள், ஏழாவது ஆறாவது குறிப்பு, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி என்று ஒன்று தேசத்தில் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே பார்க்கிறோம். ஏழாவது குறிப்பு, உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். இரண்டு தெசலோனிக்கேயர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம். அதாவது என்ன போதிக்கிறோமோ அதை போதிக்கிறவர்களாகிய நாமும் செய்ய வேண்டும். அது அவசியம், கட்டாயம். அது புதிய ஏற்பாட்டு சத்தியம். கிறிஸ்தவம் என்றால் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுக்கப்புறம் தான் பிரசங்கம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார், தன்னை பின்பற்ற வேண்டும் என்று அடிச்சு உடுகளை வைத்து போனார். அடுத்து எட்டாவது குறிப்பு, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். முடிஞ்சு போச்சா? எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம். ஒன்பதாவது குறிப்பு, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம். நாம் போதிக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நடக்க வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மனிதர்கள் தவறு செய்கிறவர்கள் தான், ஆனால் தவறு என்பதை உணர்ந்து அதை சரி செய்து அதை மீட்டெடுத்து பிரசங்கம் செய்கிறதை காட்டிலும் முதலாவது நாம் அதிலே நிலை கொள்ள வேண்டும், நாம் நடக்க வேண்டும். அதற்கப்புறம்தான் அங்க பிரசங்கம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களுக்கு உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது என்று பேதுரு தன்னுடைய இரண்டாவது நிருபத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே முதல் மூன்று வசனங்களில் எழுதினதை நான் வாசித்தேன். பழைய சட்டத்தின் கீழ், அதாவது நியாயப்பிரமாணத்தின் கீழ், ஒரு தவறான தீர்க்கதரிசியை கண்டறிய இரண்டு சோதனைகள் வழங்கப்பட்டன. ஒன்று, கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னது என்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் என்று உபாகமம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வசனங்களில் பார்க்கிறோம். இரண்டாவது சோதனை என்னன்னா, அதாவது சோதனை செக்கிங், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். உபாகமம் பதிமூன்றாம் அதிகாரம்
முதல் மூன்று வசனங்கள். இப்படி ஏராளமான வசனங்கள் நம்மை தெளிவுபடுத்துகிறது. மேடையில் பேசுபவரின் மடக்கையையும் சொந்த வாழ்க்கையும் சரியில்லை என்றால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அக்னி இறங்குகிறது என்று கூற்றை நம்பி ஏமாந்து போக வேண்டாம். எந்த மேடையும் இதுவரை தீப்பற்றி எரிந்ததை நாம் கேட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை. இனி வரும் காலங்களில் இதையும் செய்து காண்பித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் நடந்த சம்பவம் அக்னி அல்ல, அக்னியை போன்றது. நாம் வஞ்சிக்கப்பட வேண்டாம், கவனமாயிருங்கள். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 3 வசனம். கர்த்தருடைய ஊழியர் நெடி ஜோயல் சில்ஸ்வி, கிறிஸ்துவின் சபை கன்னியாகுளம், தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மை தொடர்ந்து அழுவதாக. இந்த யூடியூப்ல இருந்து கேட்கிறவர்கள் ஒருவேளை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இல்லை என்று சொன்னால் இந்த ஸ்கிரீன்ல காண்கிறதான அந்த வாட்ஸ்அப் லிங்கை நீங்கள் கிளிக் செய்யலாம், அல்லது டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த லிங்க் இருக்கும், நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் செய்து இணைந்து கொள்ளலாம். இது ஒரு கம்யூனிட்டி டைப், அதற்காகவே உங்களுடைய நம்பரை மற்றவர்கள் பார்க்க முடியாது. அது நிமித்தமாக உங்களுக்கு வேற எந்த தொல்லைகளும், குட் மார்னிங், தேங்க்யூ, எப்படி இருக்கிறீங்க, ஜப விண்ணப்பம், எங்களுக்காக ஜபம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு தொந்தரவு இருக்காது. நீங்கள் தைரியமாக அதில் இணைந்து கொள்ளலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.